வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். இந்த வீடியோவை பொறுத்த வரலையும் பாலியில் இருக்கக்கூடிய ஒரு சில அழகான பீச்சஸையும் சன்செட் பாயிண்ட்டு, உலுவாட்டு அப்படிங்கிற ஒரு கோயில், நம்ம ஊர் ராமாயணத்தை தழுவி ஒரு ஃபயர் ஷோ வந்து நடக்கும், அதையும் அதே மாதிரி சீ ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற ஒரு டின்னரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை பொறுத்தவரையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆல்ரெடி நாங்கள் பாலி எப்படி வரலாம், அங்கே வந்தோம் அப்படின்னா நாங்கள் எங்கே தங்கியிருந்தோம், இதுக்கு முன்னாடி எந்தெந்த பிளேஸ் எல்லாமே போய் நாங்கள் சுற்றி பார்த்தோம் அப்படின்ற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஸோ நண்பர்களே, அடுத்ததான் வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மிலாஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த பீச் கிட்ட வந்து நம்மளை விட்டதுமே அந்த நுழைவு வாயிலே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். மூணு கோபுர வடிவில் அந்த நுழைவு வாயில் வந்து இருக்கும். ஒன்று வந்து உள்ளே வர்றதுக்கு, இன்னொன்று வந்து வெளியே போகிறதுக்கு, நடுவில் இருக்கு இல்லையா அது வந்து கோபுரம் மாதிரி சின்ன படி வச்சுருப்பாங்க, அங்கே நின்று நம்ம ஃபோட்டோஷூட் எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த பீச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலையோட சரிவில் தான் இந்த பீச் வந்து இருக்கும். இந்த சைடு பார்த்தா மலை, இந்த சைடு பார்த்தா கடல், அதுக்கு நடுவில் இந்த பீச்சை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. இங்கே சுற்றி பார்க்க வர்றவங்களை கவர்றதுக்காக அங்கே வந்து ஒரு கடல் கண்ணி மாதிரியான ஒரு சிலையும், ஒரு போட் உடஞ்சு போய் நின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியும் ஒரு போட் வந்து அந்த இடத்துல இருந்தது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பீச் வந்து இருக்கு. அந்த இடத்துல நம்ம தாராளமா குளிக்கலாம். நிறைய பேர் அந்த இடத்துல வந்து ஜாலியா குளிச்சிட்டு இருந்தாங்க. சோ இந்த இடமும் வந்து டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கு ஏத்த இடம் தான். இதை பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் போற வழியில நம்ம வந்து மதிய சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்தியன் ஸ்டைல்ல இருக்கக்கூடிய அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதிய சாப்பாடுக்கு அங்கேயே போயிட்டோம். அந்த இடத்துல எல்லோ ரைஸ், சமோசா, பன்னீர் மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா, அப்பளம், சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்போ பேக் மாதிரி வந்து குடுக்குறாங்க. இதுக்கு 95,000 ரூபாயா வந்து வாங்குறாங்க. நம்பரு ரூபாய்க்கு கணக்கு பண்ணும்போது கிட்டத்தட்ட 520 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துரும். டேஸ்ட் வைஸ் சுமார் தான் இருந்தாலும் சாப்பிட்டு நாங்க அங்க இருந்து வேற இடம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அடுத்ததான் நம்ம போன இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உலுவாட்டு அப்படிங்கிற ஒரு டெம்பிள் கிட்ட தான் வந்து நம்ம போயிருந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்து கடல் கோயில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்க வந்து நம்ம ஒரு 3-4 ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வந்து நம்ம எடுக்கணும். சோ என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 50,000 ரூபாய் வந்து கொடுத்து நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். இதே நம்ம ஊர் காசுக்கு 272 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வந்து வரும். அதை கொடுத்துட்டு அங்க இருந்து நம்ம உள்ள போயிடலாம். உள்ள போறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவல் மாதிரி கொடுப்பாங்க. ஒன்னு இடுப்புலயோ இல்லைன்னா வந்து நம்ம வேஸ்டி மாதிரி அதை வந்து நம்ம இடுப்பு சுத்தியும் கட்டிக்கணும். அதை கட்டினா மட்டும்தான் அந்த கோயிலுக்குள்ள நம்மள அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒரு 300 மீட்டர் அப்படியே நடந்து உள்ளே போனதும் இன்னொரு கவுண்டர் வந்து இருந்தது. அந்த கவுண்டர் கிட்ட போயிட்டு நின்று நம்ம அங்கே வந்து ஃபயர் டான்ஸ் ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். ஸோ இதோட என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 150,000 ரூபாய் வந்து நம்ம கொடுத்து என்ட்ரி டிக்கெட் எடுத்தோம். நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 810 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வந்து வரும். இந்த ஷோ வந்து என்ன நடக்குது அப்படின்றத அந்த ஷோ பார்க்குறோம் இல்லையா அந்த டைமில் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல குரங்குங்க தொல்லை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய குரங்கு இருக்கும். கையில் ஏதாச்சும் பேக் இருக்கும். பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா படியேறி நம்ம மேலே போக வேண்டியது இருக்கும். ஸோ எதுக்குன்னா இங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலை பார்க்கறதுக்கு தான் நம்ம மேலே போகிறோம். ஸோ இவங்க எல்லாமே கோயிலுக்கு உள்ளே போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வர்றவங்க. நம்ம கோயிலுக்கு உள்ளே போய் பார்க்கல, ஓரம் நின்று வந்து அந்த கோயிலை பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம அடுத்த இடத்துக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா இதில் வந்து 1 கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்து நடந்து போனோம் அப்படின்னா அந்த எஜ்ஜிலிருந்து இந்த கோயில் இருக்கு இல்லையா இதை வந்து பார்க்கலாம். ஸோ அங்கேருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி சூரியன் மறையும் போது அந்த கோயிலுக்கு உள்ள சூரியன் மறையிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு அந்த இடத்துக்கு நடந்து போய் அங்க இருந்து பார்ப்பாங்க. இப்ப நம்ம இந்த கோயில் இருக்கிறதுமே ஒரு மலையோட எட்ஜில தான், அதுவும் தனி தூண்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப பாத்துட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி தான் வந்து அந்த கோயில் வந்து இருக்கும். சோ இத பார்த்துட்டு அப்படியே நம்ம வெளியே போனோம் அப்படின்னா தூரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இது என்னன்னா அங்க வந்து ஒரு ஷோ நடந்துட்டு இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஷோ. நாங்க வந்து செகண்ட் ஷோக்கு தான் வந்து அந்த இடத்துல டிக்கெட் புக் பண்ணிருக்கோம். அதை தான் பார்க்க போறோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் ராமாயணத்தை தழுவுன மாதிரி ஒரு டான்ஸ் ஷோ வந்து நடக்கும். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கிச்சாக் டான்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ராமாயணத்துல நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வையும் வந்து நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்துட்டு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு மூட்டிட்டு அந்த நெருப்புல வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கும்.
நெக்ஸ்ட் நம்ம போனது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிம்ப்ரான் பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச்சுக்கு தான். கண்டிப்பா இந்த பீச்சை பொறுத்தவரையிலும் சீ ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏத்த இடம். இங்க வந்து டின்னர் டைமுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா உயிரோடு இருக்கக்கூடிய அந்த சீ ஃபுட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு நம்மளுக்கு எது தேவையோ அதை வந்து நம்மளுக்கு சமைச்சும் கொடுத்துருவாங்க. ஸோ இங்க வந்து பேக்கேஜ் மாதிரி வந்து வச்சுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு எந்த பேக்கேஜ் தேவையோ அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம உள்ள போய் உட்காந்துடலாம். நாங்க செலக்ட் பண்ணது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 லட்சம் ரூபாய் பேக்கேஜுக்கு தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு என்னெல்லாம் தராங்க அப்படின்றத உள்ள போய் நான் சொல்றேன். இந்த பீச்ல வந்து இந்த மாதிரி தான் சேர் டேபிள்லாம் போட்டுட்டு நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்மளும் ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். அதுக்குள்ள உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து நெருப்புல போட்டு பார்பிக்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் செஞ்சு பக்காவா ப்ரிப்பேர் பண்ணி நம்மளுக்கு வந்து எடுத்துட்டு வந்துருவாங்க. இப்ப நீங்க வந்து யோசிச்சு பாருங்க, பீச் காத்துல அந்த லைட் வெளிச்சத்துல வந்து அந்த கடல் அலையோட சத்தத்தை கேட்டுக்கிட்டே இந்த இடத்துல உட்காந்து டின்னர் சாப்பிடுற அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம ஆர்டர் பண்ண அந்த ஃபுட் எல்லாமே வந்து வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இளநீர் வந்து கொடுத்தாங்க. ஸோ இளநீர் வந்து ரொம்ப பெரிய இளநீர், அதை குடிக்கும் போதே நம்மளுக்கு வயிறு ரொம்பிடுச்சு. அடுத்ததான் மீன் சூப் வந்து கொடுத்தாங்க. ஸோ அது கொஞ்சம் அந்த மீனோட வாசனை வந்துட்டே இருந்தது. அந்த சூப்புமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கிளிஞ்சல்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஓட்டுலயே வந்து அந்த கிளிஞ்சல்களை வந்து ஃப்ரை பண்ணி அதை உள்ள வச்சு கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து வந்து எரா 65 வந்து போட்டிருந்தாங்க. கூடவே வந்து மீன் பார்பிக்யூ வந்து அந்த இடத்துல வச்சிருந்தாங்க. ஒரு பெரிய மீனை வந்து பார்பிக்யூ பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இது தவிர கீரை பொரியல் மாதிரி கொஞ்சம் வச்சிருந்தாங்க. நண்டு மசாலா வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருந்தாங்க. நண்டை பார்பிக்யூ பண்ணிட்டு அதை வந்து மசாலா மாதிரி கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இது கூடவே வந்து நம்மளுக்கு அரிசி சாதம் வந்து கொடுத்துருவாங்க, அதை போட்டு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த இடத்த பொறுத்தவரையும் இந்த ஷீ ஃபுட்ஸை விரும்பி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏத்த ஒரு இடம். இப்போ நம்ம சாப்பிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் போறாங்க. எதுக்குன்னா அவங்க வந்து நம்மளுக்கு எந்த கண்ட்ரிலேருந்து வந்துக்கிறோமோ அந்த கண்ட்ரிலேருந்து ஒரு சில சாங்ஸ் எல்லாமே வந்து பாடுவாங்க. தமிழ் பாட்டு பாடலை, இருந்தாலும் அவங்க நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க பாடுறது நல்லாவே இருந்தது. நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் கொடுத்துட்டு வந்து நம்ம போகலாம். இந்த இடத்துல நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக வந்து ரூமுக்கு போயிட்டோம். இந்த பாலி ட்ரிப்பை பொறுத்தவரையிலையும் நம்மளுக்கு யார் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமானுவேல் ஹாலிடேஸ் தான் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹனிமூன் பேக்கேஜும் இருக்கு, ப்ளஸ் குரூப் பேக்கேஜும் வந்து இருக்கு. அதே மாதிரி பட்ஜெட் பேக்கேஜ் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 10,000 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள அங்கே ஏர்போர்ட்டில் பிக்கப் ட்ராப், சுற்றி காமிக்கிறது, ஹோட்டல், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிலதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பாலி ட்ரிப்பை பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் தான் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். ஸோ நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணதே வந்து அப் அண்ட் டவுன் 40,000 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம பேக்கேஜில் போகிறோம்னா அந்த பேக்கேஜோட காஸ்ட்டு, எக்ஸ்ட்ரா நம்மளுடைய செலவு இதெல்லாமே வந்து வரும். ஓவராலாக இந்த ட்ரிப்புக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து தனியாக தெளிவாக வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பொறுத்தவரையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பாலி சுற்றுலா வரணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன நாலேஜ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டா பேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.